ஹாய் வளவாய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நூப் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல ஒரு டோர்னமெண்ட் சொல்லியிருந்தோம். அந்த டோர்னமெண்ட் கேம் பிளான் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த கேம் பிளான பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு பெல் ஐக்கானே வந்துக்கோங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சேரும். ஓகே, நமக்கு டோர்னமெண்ட் ஏன் நடத்துறோம் அப்படின்ட்டுனா உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலோட ப்ரொமோஷனாக தான் டோர்னமெண்ட் நடத்துறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். சரி ஓகே, இந்த டோர்னமெண்ட் எத்தனை ஸ்குவாட் வந்துருக்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சரி நம்ம சொல்லிட்டோமே அப்படின்றத நடத்தி ஆகணும் கண்டிப்பாக. எத்தனை ஸ்குவாட் வந்திருக்கு அப்படின்னா 20 ஸ்குவாட் தான் வந்திருக்கு. சரி ஓகே, அதுக்கு 20 ஸ்குவாட் வந்தாச்சு, அதுக்கேற்ற நம்ம நடத்தி தான் ஆகணும். சரி ஓகே, அந்த 20 மேட்ச் வச்சு 20 ஸ்குவாட் வச்சு நம்ம எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றத அந்த மேட்ச்சில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாயிலாம் ரொம்பவே குழந்தது என்ன அப்படின்றது தெரியல. சரி, இதுதான் நம்மளோட டோர்னமெண்ட் ஃபிக்சர். ஃபஸ்ட் ப்ரைஸ் 200 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 100 ரூபீஸ், மோஸ்ட் கில்லுக்கு 150 டைமண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே, இதில் வந்து மோஸ்ட் கில் வந்து எப்படி அப்படின்னா, மோஸ்ட் கில் வந்து நம்ம செமிஃபைனல் வைக்க மட்டும் தான் பார்க்க போகிறோம். செமிஃபைனலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏன்னா செமிஃபைனல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடத்த போகிறோம். அதனால் செமிஃபைனல் சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட் லீக் செகண்ட் லீக்கில் மட்டும் தான் அந்த மோஸ்ட் கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லீக் செகண்ட் லீக் ஜெயிச்சு வரவங்களே யார் மோஸ்ட்டில் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அமௌண்ட் வின் பண்ணிட்டு போயிடலாம். சரி ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்சோட கேம் பிளான் எப்படின்னா, ஃபஸ்ட் லீக் எப்படி நடக்கும், செகண்ட் லீக்கு எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். சரி ஓகே, அது எப்படி நடக்குது அப்படின்னா, அப்படி நடக்குது ஆ, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 20 ஸ்குவாட் இருக்கா இல்லையா, அதில் வந்து நம்ம குரூப் ஏ குரூப் டி பின்னு 10 ஸ்குவாடை பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ஏக்கு நடத்த போகிறோம். அந்த குரூப் ஏல வந்து 10 ஸ்குவாட் இருக்கும். அந்த 10 ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு டாப் 3 வரவங்களுக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி செகண்ட் குரூப்லேயும் குரூப் பிலேயும் அதே மாதிரி டாப் 3 செலக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, ஒரே மேட்ச்சில் செலக்ட் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு டீமுக்கும் 2 ரவுண்ட் நடக்கும். அந்த 2 ரவுண்டில் யார் டாப் 3 இருக்காங்களோ அவங்கள தான் செகண்ட் லீக் நடத்த போகிறோம். ஏன்னா செமிஃபைனல் நம்ம லெட்டர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம செகண்ட் லீக் வந்து இப்போ சொல்ல போகிற செகண்ட் லீக் தான் சொல்கிறேன். சாரி வளருதே, செமிஃபைனல் தான் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சரி ஓகே, அதுக்கு நம்ம டாப் 3 செலக்டடு. செகண்ட் லீக் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, அந்த டாப் 3 ஆறு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் கூட ரெண்டு எங்கள் டீம் வந்து ஜாயின்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, என்னடா அது பொங்கா இருக்குது அப்படின்லாம் கேட்டால் அது என்ன சொல்கிறது. ஓகே, நம்ம பசங்க நமக்கு ஆல்ரெடி ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக நம்ம பசங்க 2 ஸ்குவாடு கரெக்டாக செகண்ட் லீக்கில் இருக்கும். நான் டேரெக்டாக செமிஃபைனலில் கூட இறக்கலாம், நான் என்ன எதையும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ ஆனால் நான் அப்படிலாம் பண்ணாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் செகண்ட் லீக்கில் இருக்கேன். இல்லைனா செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு அந்த மாதிரி இறக்கிடலாம். ஸோ ஓகே, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண விரும்பல. செகண்ட் லீக்கில் யாருக்கு விட்டு ஜெயிச்சு வந்தால் செமிஃபைனல் ஆடுவாங்க, இல்லைனா அப்படியே வேடிக்காக வந்துடுவாங்க எல்லோரும் எங்கள் பசங்க. ஓகே, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் விளாட்ற அளவுக்கு விளாடுவோம், இல்லைனா போயிடலாம். சரி ஓகே, அதே மாதிரி தாங்க நீங்களும் உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாகவே ஜெயிக்கலாம். அதனால தான் அங்கே லக்கில் ஜெயிக்கிறவங்களோட டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா, இல்லை நல்ல பிளேயர்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரவுண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் லீக்கில் 2 ரவுண்ட் நடக்கும், செகண்ட் லீக்கில் 2 ரவுண்ட் நடக்கும். மொத்தம் நம்ம 12 ரூம் கார்டு யூஸ் பண்ண போகிறோம் இந்த மேட்ச்சில் மட்டுமே. வேறு லெவலில் மேட்ச் போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கு பாயிண்ட்ஸ் கூட நம்ம டாப் 3 பொசிஷன் எடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் 1000, செகண்ட் ப்ரைஸ் 900, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு, இப்போ சொல்கிறேன். சரி ஓகே, அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. ஓகே, இதான் பாயிண்ட்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன டோர்னமெண்ட் சொல்லணும். சரி ஓகே, அதை டேட் அண்ட் டைம் நான் ஆல்ரெடி தமிழ்நிலையே வச்சிடுறேன், தமிழ்நிலை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன டேட் அண்ட் டைம் எப்படின்னா, டெய்லி ஒவ்வொரு ரவுண்டாக நடக்கும். அந்த ரவுண்ட்ஸ் டெய்லியும் ஒவ்வொரு ரவுண்டு அதுக்கு மேலே நடக்காது, ஏன்னா எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, உட்காந்து இதே பார்த்துருந்தா ஒன்றும் நடக்காது. சரி ஓகே, சாயங்காலம் 7:30 கரெக்டாக வந்திருக்கேன் எல்லோரும் குரூப் ஏல இருக்கவங்க. சரி ஓகே, குரூப் ஏ குரூப் பி எல்லாம் வாட்ஸ்அப் காண்டக்ட் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. யாருக்காவது ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு டவுட்டாக தான் காண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், சி யூ சோன் காய்ஸ். நல்லதே விதைப்போம், நல்லதே பகிர்வோம்.